ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் அனைவருக்கும் உலக செவிலியர்கள் தின நல்வாழ்த்துக்கள் ஓகே நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நெய்வேலியிலேருந்து அதாவது நெய்வேலியில் இருக்க என்எல்சிலேருந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அந்த போஸ்ட்டுக்கு வந்து யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எலிஜிபிலிட்டி என்ன அதெல்லாம் தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஓகே அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்க

டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே அவங்க வந்து என்னென்ன ஜாப்க்கு வந்து வேக்கன் விட்டுருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நர்சஸ் அடுத்து டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் அதுக்கடுத்து ஃபிசியோ தெரபிஸ்ட் அதுக்கடுத்து மேல் நர்சிங் அசிஸ்டண்ட் அடுத்து ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் பிஆர்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் பிஆர்சி நர்சிங் தென் ஜிஎன்எம் பண்ணவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பட் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட் இல்லைனா இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் உங்களுக்கான சேலரி வந்து அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுபா பர் மன்த் சேலரியாக அவங்க வந்து கொடுக்குறாங்க உங்களை வந்து அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சு அதாவது ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் உங்களை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அந்த ரிட்டன் எக்ஸாம் பார்த்துலாம் நம்ம வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம் ஓகே அடுத்து டெக்னாலஜி இவங்களுக்கான சேலரி வந்து இருபத்தி மூணாயிரத்தி பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் இன் டயாலசிஸ் டெக்னாலஜி மென்ஷன் பண்ணிருக்காங்க மோர் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மோர் பிரிஃபரன்ஸ் கொடுப்பதாக வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நர்சிங்க்கு வந்து இவங்க வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஃப்ரெஷர்ஸ் வந்து வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து பிசியோதெரபிஸ்ட் இவங்களுக்கான சால்ரி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சேலரியாக இவங்க வந்து எம்பிடி டிகிரி வந்து கம்ப்ளீட் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் நர்சிங் அசிஸ்டன்ட் இவங்களுக்கான சேல்ரி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுபா எஸ்எஸ்எல்சி அப்படி இல்லைனா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டன்ட் இவங்களுக்கான சேல்ரி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு இவங்களுக்குமே வந்து எஸ்எஸ்எல்சி அப்படி இல்லைன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்த வைக்கன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கேர் டெக்னிஷியன்ஸ் இவங்களுக்கான சேல்ரி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐந்நூறுபா இவங்க வந்து என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி டிகிரி இன் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வச்சு தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாம் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க பிகாஸ் கண்டிப்பாக எக்ஸாம் வைப்பாங்க இவங்க வந்து எக்ஸாமுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது வீடியோட எண்டில் நம்ம பார்க்கலாம் என்ன டேட்னு சொல்லிட்டு அடுத்த நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணுங்கள் ஸோ நான் ஒரு சிலதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஏன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக யார் வேணும்னா வந்து அப்ளை பண்ணலாம் தென் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புளுக்குமே வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நர்சஸ்க்கு வந்து என்னென்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன கேட்டகரியில் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அங்கே கொடுத்துருந்த எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அது மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் கண்டிப்பாக இது வந்து எக்ஸாம் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து என்னென்ன எப்படி வந்து கொஷின் கேட்போம் அது எல்லாமே வந்து அவங்களே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இத்தனை மார்க் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ யார் யாருக்கு வந்து என்னென்ன போஸ்ட் இது வந்து கம்யூனிட்டி பேஸ்டாக வந்து அவங்க வந்து கேட்டகரி வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஸோ இத்தனை பேருக்கு வந்து இத்தனை போஸ்ட்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரிட்டன் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட் வந்து ஃபிஃப்டி மார்க்கு இருக்குன்னு சொல்லிருக்காங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து ஃபார்ட்டி மார்க்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை போல் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் தென் கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க இத்தனை இவ்வளோ கம்யூனிட்டி பீப்பிள் வந்து இவ்வளோ இடம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்னது தான் ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க பட் நீங்கள் அதில் வந்து பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது தென் கட் ஆஃப் வந்து உங்களோட கட் ஆஃப் நிறைய இருந்தால் தான் நீங்கள் வந்து அதில் செலக்ட் ஆவீங்க ஓகே நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வெப்சைட் வந்து அவங்களையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கே வந்து டார்க் ப்ளூ லெட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் தென் நிறைய வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அண்ட் டாக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்பொழுது என்ன ஃபோட்டோ வந்து அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க பிகாஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ வந்து கேட்பாங்க ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம் இல்லாமலாம் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் டேட்டில் வந்து டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க அம் ஷுராக வந்து சொல்லலை நீங்கள் வந்து எப்போது வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அதாவது நே சாரி இன்னையிலேருந்து தான் வந்து டேட் சொல்லியிருக்காங்க பன்னெண்டுலேருந்து இன்றைக்கு வந்து பன்னெண்டு மணிலேருந்து வந்து இது வந்து ஓப்பன் ஆயிருக்கு தென் வந்து என்றைக்கு வந்து முடியுது அப்ளை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து முடியுது மே இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து முடியுது ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள் டென்டேட்டிவாக ரிட்டன் எக்ஸாம் டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ஆறுலருந்து இருபத்தி ஏழு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அந்த எக்ஸாம் டேட் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தென் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மென்டன் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அங்கே வந்து கெரியர்ஸ்னு கொடுத்திருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணிங்கன்னால் எப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அங்கே வந்து ஃபர்ஸ்ட்லே வந்து கொடுத்திருப்பாங்க பாரா மெடிக்கல் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் டேரெக்ட் கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானே ஆள் வைங்க